அது சிட்டியார் வாழ்க்கு எப்படி தெரியும்
நிஜமா செய்வியா?
உணர்ந்தோதற்கரியவன்
உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். கடவுள் ஒன்றா பலவா, இயற்கையா செயற்கையா, உயிர் வடிவமா உடல் வடிவமா, பெண்புரு ஒன்று முற்றும் உணர முடியாது. உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது. அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். அடுத்து நிலவுலாவிய நீர்மணி வேணியன். அளக்காத அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தந்திரசிலே தெளித்துள்ளான். ஏன் நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும் பெய்தலும் மனிதனும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன் செய்கை மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன். ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர். உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் உணவாகி காக்கும் பெருமை பெற்றது நீர். அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முடியிலே இடம் கொடுத்து காட்சியளிக்கிறான் இறைவன். அத்தகைய இறைவன் அழகில் சோதியன், அளவுக்கு உட்படாத ஜோதி வடிவானவன். ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருப்பெருஞ்சோதி. அத்தகைய அருப்பெருஞ்சோதி யார்? அம்பலத்து ஆடுவான் அம்பலவான், சதானந்த தாண்டவம் ஆடும் சிதம்பரநாதன். ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழல்கின்றன, அணுக்கள் சுழல்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன, உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்று கொண்டே இருக்கிறது. சகல சராச்சரங்களும் தலைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும் நம் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையார் தாதும் ஓய்வின்றி சதானந்த தாண்டவம் ஆடுகிறார். அவனது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்பு ஒழிக்கும் அவனது மலர் பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவான் உதயகரத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன. எனக்கே புரியுது. அப்போ தம்பி அவசியம் அனுப்பி வைக்கிறீங்களா?
நீங்க கண்டிப்பா வாங்க நீங்க அவசியம் கேட்கணுங்க வரங்க ஒண்ணும் புரியலையே ராமலிங்கம் ராமலிங்க சுவாமிகள் வரணும் 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 இங்க வரணும்
சுவாமி சுவாமி பக்கத்துல நிற்கிறோம். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நீங்க நம்ம தியாகராஜ தரிசிக்க வந்தது இந்த திருவத்தூர் செய்த பாக்கியம் என்ன? செட்டியார்வன் இவள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அவங்கள தெரியாதவங்க கூட உண்டா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியுமா? ஆஹா, அவள் நம்ம ஊரை தேடி வந்துட்டாரு. நாமெல்லாம் சேர்ந்து அவர் இங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்க பாடுபடணும். அவசியமா பாடுபட்டுதான் போச்சு. சுவாமிகள் கொஞ்சம் கிரம பண்ணணும். அவன் கட்டளை அதுவானால் அதை யார் தடுக்க முடியும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா இருக்கிறாப்பா. புதுசா பிடிச்ச லட்டு மாதிரி இருக்கிறாள்.
சுந்தரம் இதை படி.
பொங்குவதுண்டு வெள்ளைப்பாவானனே பசும் பால் போல் இருந்தாலும் சுண்ணம் நீர் அது ஆகுமோ நுவல் இவை சங்கப்புலவர் சாற்றியதல்ல அவர்கள் பாட்டில் இவ்வளவு குறைகள் இரா பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி பாடியவை இவை ஐயே பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி வேற யாரும் அல்ல நானே தான் அந்த குற்றவாளி பல புலவர் சோதனை காணாக்கி அவமானப்படுத்தி அதை கண்டு ஆனந்தமடைந்து பலரால் போற்றப்பட்டு வரும் தங்களையும் அந்த பட்டியலில் சேர்த்து பெரும் வெற்றி காணலாம் என்று வந்தேன் என் மனக்கோட்டை மாயமாய் மறைந்தது தங்கள் திவ்ய தரிசனத்தால் என் அகம்பாவம் என்னும் இருள் என்னை விட்டு அடியோடு நீங்கி விட்டது என்றென்றும் தங்கள் அடிமையாயிருக்க கருணை செய்ய வேண்டும் என்று கருணை செய்ய வேண்டும் நீ நமக்கு புதியவன் அல்ல மிக பழையவனே நம் பிள்ளை நமக்கே கிடைத்தது ஆறுமுகனை உபாசனை செய் அறிவு வளர அன்பு பெருக மாணிக்கா பணம் கொண்டு என்ன பண்ற உள்ள இப்ப காசு காசு அப்படின்னா பெரிய காசு வீட்டுல வந்து பணம் கொட்டப்போ இப்ப அதிர்ஷ்டம் கதவை தட்டு கதவை தட்டுற உனக்கு ரெண்டு காலம் வரப்போற அதிர்ஷ்டத்துக்கு ரெண்டு காலம் ஆறு காலம் எந்த அயோத்தம் மாணிக்கா காலை மாமியார் அஷ்டாவதான யானை முக பாவலாம் அவனை போய் அவன் பாத்துட்டு வரணும் என்னன்னா பாரு என் முட்டாய் பேர்ல ஒரு பாட்டு எழுதி கொடுன்னு கேட்டு மூணு மாசம் ஆச்சு சரி என்ன பாட்டாளர்ந்தாலும் கூப்பிட வேண்டியது பிள்ளையார் சூழி ஒரு நாள் சிவமயம் ஒரு நாள் பல்லவி ஒரு நாள் அனுபல்லவி ஒரு நாள் நயப்பதி பாட்டு பாட்டு சரணம் வாங்கிட்டீங்க சரணமா அங்கேயே சரணம் சரணமானி என் வீட்டை சுத்தி கருணை அடிக்கிற ஐயா நீ ஒழுங்கா மிட்டாய்க்கு பாட்டு எழுத வாங்க வர்றவரா இருந்தா என் மாமன் வீட்டுல இருக்குமாதான் நீ வரணும் அவர் இல்லாத போது நீயே வர்ற அவர் இல்லாத போது வந்து கொல்லப்பட்ட நின்றுகிட்டு அப்படின்னு குரல் கொடுக்கிறது ஜன்னல் பக்கம் தரிசனம் தர்றது வாசப்படி பக்கம் தலைய நீட்டுறது இதுதான் பாட்டு எழுதி வாங்குற லட்சணமா யோ என் மாமனை ஏமாத்தலாம் இந்த மச்சக்காலை ஏமாத்த முடியாத ஞாபகம் இருக்கட்டும் காலை என் வேலை எல்லாம் தெரிஞ்சு போச்சா உனக்கு இப்ப எனக்கு என்ன வேலை தெரியுமா சுவாமி கிட்ட முதல்ல உன்னை கூட்டிட்டு போறதான் வேலை சாமி வரையிலும் தெரிய வேணாம் நான் சொல்றது கேளு இத உன் மனசோட வச்சுக்க அடிக்கடி என் முட்டாய் கடைக்கு வா ஏதோ சிந்துனது செதறினது எல்லாம் தார நீ சாப்பிடுவோம் சொந்தக்காரங்களும் குரு நல்லா இருக்கும் நீ மிட்டாய் கொடுத்தே ரொம்ப பேரை முட்டாளாக்கிருக்க நான் உன் மிட்டாய் சாப்பிட்டேன் நான் ஒரு முட்டாள் முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா முட்டாள் முட்டென்ற நாடை ஆளக்கூடிய அரசன் அந்த கிங்கினி வேலையெல்லாம் வச்சுக்கிறாத நீ முதல்ல சுவாமி கிட்ட ஐயோ வேணாங்கிற என்ன கேட்க மாட்டேங்கிற ஏன் வர்ற அதிர்ஷ்டத்தை கெடுக்கிற அதிர்ஷ்டமா பின்ன என்ன உனக்கும் பவளத்துக்கும் கல்யாணங்கிறத சுவாமி கிட்ட சொல்ற ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா ராமலிங்க சுவாமி எதிர் வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க ஐயா நான் அவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அவமானப்பட்டுக்கீங்களே அவர் ராமலிங்க சுவாமி எனக்கு தெரியாது என்னதான் தெரியும் சுவாமி சுவாமி என்ற பட்டம் எனக்கு வேண்டாம் தங்களை தெரியாதே அறிவில்லாம ஏதோ அவமானப்படுத்திட்டுதான் கேள்விப்பட்டேன் சபாபதி முதலியார் அது எனக்கு செய்த அவமானம் இல்லை எளிமைக்கும் ஏழ்மைக்கும் தங்களை போன்றவர்கள் எப்பொழுதுமே செய்யும் அவமானம் என்னை மன்னிச்சு மணமக்களை வாழ்த்த வரணும் முருகா என்ன செட்டியார இங்க உட்காந்துருக்கீங்க பாப்பா வா நானே அவனை பாக்கலாம்ல இருந்தேன் அப்படியா சுவாமிகள் திருப்பத்தூர்ல பிரசவம் பண்ணாரு நீங்க வரல அதான் வர முடியாத போச்சு நீங்க வந்திருந்தா கூட உயிரோட இங்க வந்திருக்க முடியாது விஷயம் அப்படியா பிரசங்கத்தை முடிச்சுக்கிட்டு நாங்க மாட்டு வழியில போய்கிட்டு இருக்கோம் பின்னால வந்து சிஷ்யர்கள் எல்லாம் சுவாமிகிட்ட சொன்னாங்க இது மோதினி பிசாசு இல்ல போகாதீங்க என்ன அவரா கேக்குறவர் அவர் போய்கிட்டே இருந்தாரு பின்னால வந்து சிஷ்யம் பின்னாலேயே போய்கிட்டு இருந்தான் நான் ஒருத்தன் தான் அவரை தைரியமா போனேன் ஏன் தெரியுமா அவருக்கு பாதுகாப்பு வேணாமா ஆமா ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கோம் ராத்திரி மணி 12 கும்மிருட்டு என்னப்பா சத்தம் அந்த சத்தத்துக்கு இடையில
கருப்பு புடவை கட்டி கண்ணு கழக கால் இல்லாம அது சும்மாவா வந்துச்சு சுவாமிகளை அப்படி ஒரு பார்வை பார்த்து சுவாமி இச்சுழலில் சிக்கி தவிக்க விட்டாமல் தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்ன சுழல் வாழ்க்கை சுழல் சம்சார சுழல் சுவாமி சிவபெருமா மாதிரி நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க நீங்க தான் என் மகனுக்கு புத்திமதி சொல்லி என் குடும்பத்தை காப்பாத்தணும் எங்க புல தெய்வம் நீங்க விஷயத்தை சொல்லுங்க என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறார்கள் யா என் தாயார் கட்டாயம் செய்து கொள் தாய் சொல் துறந்தால் வாசகம் ஏது அன்னையை புறக்கணிப்பவனுக்கு ஆண்டவன் அருள் ஏது என்ன சுவாமி தாங்களும் இப்படி கூறுகிறீர்கள் தர்மம் நியாயம் இன்பம் துன்பம் எல்லோருக்கும் பொதுதானே துறவியாகி தாங்கள் இல்லறத்தை ஆதரிப்பதா இல்லறத்தின் பெருமை துறவியாகி எனக்குத்தானே தெரியும் அரண்மனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார் வள்ளுவர் அதை மேற்கொண்டு அன்னையின் மனக்குறையை போக்கிறோம் அம்பலவாணன் அருள் உனக்கு சித்திக்கும் தாயே மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி திருமணத்திற்கு ராமலிங்கம் சம்மதித்து விட்டார் என்று அர்த்தம் திருமண ஏற்பாடுகள் செய்யுங்கள் காமல் சாப்பிடலாமா இந்த சாப்பிட்டீர்களே ஆமா என் கவனம் எங்கோ சென்றிருந்தது நான் சாப்பிட்டதே எனக்கு தெரியவில்லை நான் பக்கத்தில் இருப்பது கூட தான் தெரியவில்லை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்வதுதானே தமிழ் பண்பு அதில் சந்தேகம் என்ன ஆமா திருவாச்சகம் இருந்தது இருக்கிறது கொடு திருவாச்சகம் படிக்கும் சமயம் ஆயுது திருவாச்சகம் படிக்க நேரம் காலம் சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றிற்கும் சமயம் காலம் சந்தர்ப்பம் உண்டு கொடு நானாக கொடுப்பேனா அத்தா இருவரும் சேர்ந்து படிக்கலாமா சேர்ந்து படிக்க வேண்டிய காலம்தானே இது நீ திருவாச்சகம் படிக்க வேண்டிய காலம் வரும் அப்போது நானே தருவேன் நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம் தூங்கினா தானே எழுந்து உட்கார பாலும் பழமும் சாப்பிட்டு படிக்க உட்கார்ந்தவரு
இன்னும் படிச்சிட்டே இருக்காரு நீ போகறன்னு சொன்னாரு நான் வந்துட்டேன் அக்கா அண்ணே நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை உன் திரே சந்நிதி அடைந்தேன் தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை உன் திரே சந்நிதி அடைந்தேன் தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன் சன்னதிக்கவும் சில அற்புதங்கள் நிகழும் உண்டு சாமி சுவாமி கிருஷ்ணாமி என்னாச்சு கிருஷ்ணா அனுப்புற மஸ்தா மெக்காவுக்கு போயிட்டாரு அவர் மகங்கிட்ட போய் கேட்டேன் கிருஷ்ணா வேணும் பேரிச்சம்பளம் கூட கிடைக்கான்னு குஸ்திக்கு வர்றாங்க மஸ்தாது பய போல இருக்கு அந்த மாதிரியான சவாசம் நமக்கு வேண்டாம் ஆகட்டும் சுவாமி ஆமா மாதாமர்க்கு கற்கின்ற எல்லாம் என்னாச்சு நீ உடம்பை தேச்சுக்கிறியா இல்ல சுவாமி நாரமுனி செட்டி ஆனந்தமுனி செட்டி வேதமுனி செட்டி இந்த மூணு பேரும் அனுப்புவாங்க நீங்க தங்கம் போடுற விஷயத்த தள்ளி தள்ளி போடுறதுனால நானே பிரச்சாரம் பண்ணிட்டேன் நீ மகாபுருஷாலி சிரிக்காத ஒரு பழத்தை தின்னு எங்கேயோ தோசைக்கு மாவாட்டுறாங்களே ஓஹோ நீதான் அரைக்கிறியா உங்க அனுமதி மேல தானே அரைக்கிறேன் சரி அரை அரை ஆமா உண்டு சாமி சுவாமி வேற ஏதாவது புது விஷயங்கள் உண்டா உண்டு உண்டு என்ன பெரிய பெரிய இடத்து பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க வருவாங்க பின்ன பிச்சைக்கார வீட்டு பொம்பளைங்களா இங்க வருவாங்க வந்து
நல்ல புராணத்தை உங்க வாயால சொல்லி கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரே ஆர்வம். அதுக்காக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க பறக்குறாங்க. கூட்டத்தில் சொல்லக்கூடியவன் நான் அல்ல, அதுக்கு வெகு பேர்கள் இருக்கிறார்கள். என்னிடத்தில் புராணம் கேட்க வேண்டுமானால் தனித்தனியாக வரட்டும், அவங்களுக்கு புலப்படக்கூடிய தினசாக நான் தனித்தனியாகவே உபதேசம் பண்ணுகிறேன். அப்படியா? ஆமா. அப்ப இந்த விதி ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் ஒண்ணுதானுங்களே? அல்ல அல்ல, ஆண்பாலுக்கு கிடையாத பெண்பால் மட்டும்தான். அப்படிய ஆனந்தமயமான ஆற்றில் உள்ள அடங்காமல் குமரும் சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து திண்டாடுகிறேன். சுவாமி, தாங்கள் விரும்பும் மார்க்கத்திற்கு தங்கள் மனைவி ஒரு காலம் முட்டுக்கட்டையா இருக்க மாட்டாள். எல்லாம் அறிந்தே உங்களை மனம் புரிந்து தங்கள் நாடு உயர்ந்த நிலையில் நின்றும் தாழ்ந்த நிலைக்கு என் பொருட்டு நீங்கள் இறங்க வேண்டியதில்லை. அருப்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை. தனம், தல யாத்திரை போய் வர திட்டமிட்டிருக்கிறோம். களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்வேன், தங்கள் மார்க்கத்தை பின்பற்றியே வாழ்வேன். தங்கள் புகழ் ஒளி வீசி பிரகாசிப்பதை கேட்டு கழிப்படைய வாழ்வேன். வள்ளுவன் வகுத்த வாழ்க்கை துணைவினை, வாசுகியின் வழிவந்தவள், உன்னுடன் வாழ கொடுத்து வைக்காதவன். கொடுத்து வைக்காதவள் நான் சுவாமி, கொடுத்து வைக்காதவள் நான். திருவாஜகத்தை ஓதி இத்திருவிளக்கை வழிபட்டு வருவாயாக. அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார். சீராட்டி ஊட்டி வளர்த்த தாயே, என்னை மறந்து விடுங்கள். மறப்பதா? உன்னை மறப்பதா? என் உயிர் உள்ளவரே, என் உள்ளம் உள்ளவரே, உன்னை என்னால் மறக்கவே முடியாதப்பா, மறக்கவே முடியாது. அழியா பதவி அளிக்கும் ஆண்டவனிடம் அன்பு செலுத்துங்கள். என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கள் அண்ணி. அம்மா, அண்ணா, அண்ணி, தனம், எல்லோரையும் ஆண்டவன் காப்பாற்றுவாராக. Thank you.
அங்க முட்டாய் கரையில கொட்ட கொட்டையா எழுதி போடுறான்னு சொன்னேன். ஏன் மூஞ்சில பட்ட பட்டையா எழுதி போட்டானா? என்ன எழுதி இருக்கான்? சொல்லட்டமா? சொல்றேன் மாமி. உங்க அசத்து சிரிப்பு. அது அரஸ்த சிரிப்பு. ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தது? ஆண்டோட வேணும்னு வந்தேன். பல்ல ஏன் இழுத்திட்டு கணத்து பக்கம் வந்தது? அது பல் வளக்க வந்திருப்பேன். அப்ப என் புடவை துவைச்சு கொடுத்தது? யாரு புடவை துவைச்சு கொடுத்தா? ஒரு சமயம் புடவைய புழிஞ்சு கொடுத்தேன். அது மட்டும் என்னவா? ஆமா, உனக்கு புடவைய புழிஞ்சு கொடுத்தது உங்க அப்பா பாத்துட்டாரோ? எங்க அப்பாவை என்ன நினைச்சுக்கிட்டீங்க? அஷ்டாவதாரம் ஆரம்பக பாவலர். அவர் இருந்த இடத்துலவே இருந்துகிட்டு பாத்துக்கிட்டும் இருப்பார், கேட்டுக்கிட்டும் இருப்பார். ஓ, நீ என்ன நம்ம சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஓ, கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஐயா சாமி, வார்த்தை பார்த்தாவே. ஆமா, நீங்க என்ன திடீர் திடீர்னு தோன்றுறீங்களே? தங்கக்கிண்டும் கிடைச்சுமான்னு தான். ஏதாவது தகரமாவது கிடைச்சுதான்? ஒண்ணும் கிடைச்சல. ஆனால் அங்க தோன்றினேன், இங்க தோன்றினேன். தோன்றுதல் அது மட்டுமல்ல, இங்கும் இருப்பேன், அங்கும் இருப்பேன், எங்கும் இருப்பேன். அதாவது துணலும் இருப்பீங்க, துரும்பலும் இருப்பீங்க. இந்த உடம்புல எப்படி துரும்புல இருக்க முடியும்? சின்ன பிள்ளையில இருந்தீங்களா? சின்ன பிள்ளையில் மரத்தில் இருந்தேன். யாராவது பார்த்திருப்பாங்களே? ஆனால் இலையிலே பள்ளி கொண்டிருந்தேன். பள்ளி ஆட்டவனே, ஆட்டவனே. அது பால உருவம், இது விஷ உருவம். அப்படியா? தெரியுதா? அப்பா மாணிக்கம், சரி சரி சரி, உன்னை பல வகையிலும் நான் சோதனை செய்தேன். நீ கடங்காரம் மாதிரி ஒத்த கால அசையாம இருந்துட்ட. இவள் உங்க சிஷ்யா? இல்லை, இவர் என் அண்ணன் பரசுராமன். இது என் அக்கா மகன் சுந்தரம், அண்ணன் சபாபதியின் மருமகன். இவர் தொழுவூர் வேலாயுத முதலியார், சென்னை அரசாங்க கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், இருமொழி புலவர். ஐயா அவர்களது சிஷ்யர்களில் நானும் ஒருவன். வித்யாகர்வம் கொண்டிருந்த வெகுளி என் அகம்பாவத்தை அகற்றி என்னை ஆட்கொண்டார். அடியேன் ஒரு காலத்தில் குருநாதர் அவர்களை அடிக்கும் வாக்கியம் பெற்றவன் செட்டாமல்லை என்று அடிகளார் திருவடி சேவை செய்து வரும் பரமானந்த சிஷ்யர். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் திக்கும் இனித்த சுவை கரும்பே. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே. வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே. மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே. மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே. தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும். தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும். தெய்வ நடு தரசே என் சிறு மொழியே.
நாளும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் சண்டிகேஸ்வரியின் கிருபையினால் 2000 ஆசீர்வாதங்கள் பெருக கடமாய்.
என்னையா விஷயம்? ஒண்ணும் சார். இறங்க. கேட்டீங்களா சத்தத்தை? கேட்டேன். பாத்தீங்களா ஓட்டத்தை? இன்னொன்னா பாத்துக்கிட்டு இருக்கேன். புஷாம் பார் விபூதிய கையில் அசாபார் வாடிய இங்கே அவ்வளவையும் தாங்குவேன். நானும் தான் தாங்கிட்டு இருக்கேன். அந்த தாங்கள் வேறே, இந்த தாங்கள் வேறே. தங்களை பார்ப்பதே குதிரக்கொம்பாக இருக்கிறதே. ஏன் வீட்டுல இருக்கிற கட்டம் தாங்க முடியாம தான் காட்டு பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஏதோ மண்டல பூஜை நடந்து முடிஞ்சிருக்கே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். முன்னைய விட இப்ப அதிகமா தாயா இருக்கு. ஜமீன்தார்வா சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எங்கு போய் விட்டன? என்னையா அது? தன்னம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க ஐயா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஓ மேல மட்டும் என்னையா? மந்திரம், தந்திரம், வைத்தியம், ஜோசியம், கோவில் குளம், பிரசங்கம், பாராயணம் எல்லாத்திலுமே இப்ப எனக்கு நம்பிக்கை அத்து போச்சியா? என் செய்வது, என் செய்வது? சில போலி பெயர்கள் வந்து உங்களை காலி செய்து விட்டார்களே, பரிதாபம் பரிதாபம். சொல்லும். அணைய போகும் விளக்குத்தான் சுடர் விட்டறியும், சுடர் விட்டறியும். அதை போல விலக வேண்டிய சமயம் வந்தாச்சு. இது பண்ணது. எது பண்ணது? அட்டகாசம் பண்ணது, காசம் பண்ணது. அது சாதாரணமான பேயாது. என்ன பேய? பிரம்மராட்சசன். உமக்கு தனியா பொருந்த இந்த பேர். அவளை பிரம்மராட்சசம் பிடிச்சிருக்கு, என்ன நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க? ஆனா ஆளை விடியா? விடுங்க. எங்க போச்சு? போய் பாரு. ஐயா, ஜோதி ராமலிங்க சுவாமிகள் வரவேண்டிய சமயம். நீங்க கொஞ்சம் பொறுமை இழக்க கூடாது. இத கடைசி முயற்சியா நினைச்சு. ஆகட்டும், எனக்கு நம்பிக்கையும் இல்ல, விருப்பம். இவ்வளவு நாளா நம்ம ஜெமையில உழைச்சோம், அது உத்தம உள்ளத்திற்காக நான் ஒப்புக்கிறேன். ஆனா அவரை நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில சோதனை போட போறேன். வலது நாற்காலியில வந்து உட்கார்ந்தா வந்து வணங்குவேன், இடது நாற்காலியில வந்து உட்கார்ந்தா வரமாட்டேன். கேட்டா வீட்டுல இல்லேன்னு சொல்லிடுங்க. அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து நீங்களே பாருங்க. அஷ்டாவதானம் அசைக்க முடியுமா? ஆலிமுகம் அப்படி அடைக்கிறேன். பாவல பாலாளத்துக்குள்ள ஒரு தள்ளுவேன். இனிமேல் யார் மேலே அவர் பிடித்தியா? என்ன கேவலமா பேசுறீங்களா? பாத்தீங்களா, நான் ஒரே அடக்க செய்த அபராதம் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வறண்ட பாலைவனமாகிவிட்டது, இறந்த வீடாகிவிட்டது. ஒரு மனைவிக்கு பகவதரும், மற்றொரு மனைவிக்கு பிரம்மராட்சசம். சுவாமி கலகமில்லையா? சீக்கிரமா போய் ரெண்டு பேரையும் அழைச்சு வர சொல்லுங்க. சுவாமி, ஆறு வருடங்களுக்கு பிறகு இவள் அடக்கமாகவும் மௌனமாகவும் நிற்பதை இன்றுதான் பார்க்கிறேன். சாமியை பார்த்தவுடனே அம்மா பிடிச்ச போய் உழைச்சிங்க சம்மா. அப்படி உடக்க உடக்கமா வந்து இப்பதே வாங்கிட்டாங்க. இத்திருநீரை மூன்று முறை உட்கொண்டால் வியாதிகள் நீங்கிவிடும். சுவாமி, எங்கள் வம்சம் தங்களுக்கு கடமைப்பட்டது. தங்கள் விருப்பம் எதுவோ அதை தெரிவித்து
அந்த பணியில் ஈடுபட்டு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் சுவாமி. என் விருப்பம் எதுவும் இல்லை, எல்லாம் அவன் விருப்பம். அன்பும் கருணையும் உலகெங்கும் பரவ வேண்டும், சமரசமும் சன்மார்க்கமும் தழைத்து ஓங்க வேண்டும், அமைதியும் ஆனந்தமும் நிலவ வேண்டும். அதற்கு தாங்கள் என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்தால் போதும். அப்படி வேட்டவனம் ஜெமீன் எல்லைக்குள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்கிறேன் சுவாமி. ஜெமீன்தாரா மண்ணாங்கட்டி, என்னை அவமானப்படுத்தி தன மனுஷன், இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்திருக்கப்படாது. என் மதிப்பெல்லாம் என்னுடைய வழக்கு. யோ ஜெமீன்தார், எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவமானப்படுத்தணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த ராமலிங்க ஜெவன் யாரு? என் நேத்த பையன், நேத்து முளைத்த பையன். 48 நாள் ஒரு மண்டலம் என்னுடைய ஆசிரமத்தில இருந்து உபதேசம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். அவன் சொல்லுவானா இல்ல நான் செஞ்சதை நீ சொல்றீனா? வேண்டாம் ஐயா, கடவுளுக்கு எடுக்காம யாரு? எத்தனா அறுப்பாக பிரசுரம் செய்யறதுக்கு அவர் பொருள் உதவி செய்யறதாக சொல்லியிருக்கார். அங்கேயே சூச்சனம் இருக்குது. என்ன, அவர் பண உதவி செய்யறேன்னு முன்ன வந்ததுடைய நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அருள்பா அவ்வளவு பெரிய புத்தகம் வெளியில வரும்போது அதுக்கு உதவிய வர்ற அப்படின்னு இரு பேரும் வரும் இல்ல? என்னாலதான் ராமலிங்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி அருள்பா வெளியில வர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கலாம் இல்ல? அங்கேயும் சுயநலம் கலந்திருக்கு பாருங்கிறேன். இருக்கட்டும், அவராக என்ன? சரி விடுங்க, நீங்க சாமிக்கு பிரதம சிஷியன், நீங்க ஏதாவது சொன்னா நான் எடுத்து பேச முடியுமோ? சரி புறப்படுங்க, நேரா இட்டியார போய் ஒரு கை பாத்துட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, அவரே இங்க வர்றதா சொல்லியிருக்காரு. என்னத்துக்கு அவர் இங்க வர்றது? உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கேட்டுக்கிட்டே வந்தீங்களா? இப்பதான் வரேன். நல்ல வேலையா போச்சு, உட்காருங்க. நீங்க என்ன பரவாயில்ல, பவளம் இல்ல இல்ல, என் சம்சாரம் பேரு பவளம், அவ தங்கச்சி பேரு நீலம். அதற்கிட்ட இந்த ஏழை வீட்டை நாடி எப்படி வந்தீங்க? முதலியார் வாழ், ஏழை பணக்காரனை தேடி அலையிற மாதிரி பணக்காரன் ஏழையை தேட வேண்டிய காலம் உண்டு. அது வரும்போது அலைஞ்சித்தானே ஆகணும். அப்படி யாருக்கு வந்திருக்கு? யாருக்கு? எனக்கு தான். அதான் இங்க வந்திருக்கீங்களா? எல்லாம் ஐயா சொன்னாரு. ஆமா, முட்டாத்தனமா நடந்துகிட்டா. நீங்க அடிக்கடி இதை சொல்லாதீங்க, அதை மன்னிச்சு உங்க கூட்டத்துல ஒருவரா என்னை சேர்த்துக்கணும். அருப்பா வெளியாரத்துக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். கேட்டுக்கிட்டியா? சரிங்க, இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க, தாங்காது. இல்ல எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கூப்பிட்டீங்களா? கிணத்துல கல்ல போட்டாக்கா ரொம்ப நேரம் கழிச்சு டும்மும் பாருங்க. அத மாதிரி நான் எப்ப கூப்பிட்டு எப்ப வந்து கேக்குறேன்? மறந்துட்டேங்க. மறக்கலாமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கும். சரி ஓடி போய் கொஞ்சம் பால் கொண்டுட்டு வா. பால் கல்கண்ட நுனிக்கு போட்டு கொண்டு வர சொல்லுங்க. ஐயா, இப்பதான் பால் பக்கத்து வீட்டுல கேட்டாங்க, குடுத்துட்டேனே. அப்படியா? பால் இல்லையா? தண்ணி கொண்டு வர மறந்துட்டேங்க. இப்படியே எல்லாத்தையும் மறந்துகிட்டே. சரி வாங்க, நம்ம வெளியில சாப்பிடு. சரி அதான் சிவம், போலியார் புறப்படுங்க. வாங்க வாங்க புறப்படும். இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓடுற ஜலம் குடிச்சா உடம்புக்கு நல்லது. ஏனையா, உண்மை யாருக்கானும் அருள் பிரகாச வள்ளலார் என்று புத்தகத்தின் அட்டியில் கொட்டி எழுத்தில் போட சொன்னது. சுவாமி என்று அழைப்பதே எமக்கு சம்மதம் இல்லை என்பது உமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் என்னையா இது? சுவாமி, ஓஹோ, சாமின்னு சொல்லப்படாதா? ராமலிங்கம்னு பேரை சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அருள் பிரகாச வள்ளலார்னு நான் தான் போட சொன்னேன். ரொம்ப பயந்தார். அப்புறம் கொஞ்சம் அலட்டி சொன்னேன், அதுக்கும் பயந்தார். முறைச்சு பார்த்தா முழுசா போட்டுட்டார். ஏன்னா சிதம்பரம் ராமலிங்கம்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்கம்னா தானே நீ என்ன புரிக்கும். இப்ப அவரு கூட உபயகலாநிதினு ஒரு பட்டம் கொடுத்தீங்க, அதையும் அவர் வாங்கிக்கிட்டாரு, தாங்கிக்கிட்டாரு. அன்புல தானே கொடுத்தீங்க, அதே அன்புல உருவானதுதான். மன்னிக்கலாம். மௌனமா இருந்தீங்கன்னா ஒன்னும் புரியல, இருக்கீங்கன்னா எனக்கு சம்மதமா இருக்கும். நமச்சிவாயம். ஆஹா, வர வேண்டும் வர வேண்டும். தமிழ்நாட்டிலே தர்மங்களை வளர்த்து காக்கும் தர்மபுர ஆதீன மடத்து தம்பிரான் சுவாமிகள் நாவலர் என்ற பட்டத்தை நமக்கரித்து அடியேனை நாடு போற்றும்படி செய்த திருவாடுதுறை ஆதீன மடத்து தம்பிரான் சுவாமிகள்
பல்லக்கிலே ஏற்றி பல வாத்தியங்கள் முழங்க பட்டாள பிரவேசம் செய்வித்து அடியேனை பலவாறு கௌரவித்த குன்றக்குடி ஆதீன பண்டார சன்னதிகளின் பிரதிநிதி தம்பிரான் சுவாமிகள் வரவேண்டும் வரவேண்டும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாழ்ப்பாண நாட்டிலே சைவ சமயத்தை விழுங்க வந்த பூதத்தை விரட்டி அடித்து வெற்றி கொடி நாட்டிய வீர சைவ சிங்கமே வணக்கம் வணக்கம். ஆசனத்தை அலங்கரிக்க வேண்டும். நாம் முன்னர் அலங்கரிக்கட்டும். யார் பின்னர் அலங்கரிப்போ? நல்லது. மூவரும் ஒருமைப்பட்டு ஒன்றாக என் குடிசிலுக்கு விஜயம் செய்தது பற்றி யான் பெருமிதம் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றேன். உண்ண வருக உடல் நலம் குளிர எது வேண்டுமோ. உண்ண உறங்க உத்த சமயம் இதுவல்ல, அது வெற்றிக்கு பின் மற்றொரு சமயம். ஏதாவது அவசர அலுவலோ? ஆம், ஒரு சித்தறிவு புன்னுருவியால் செந்தமிழ்நாட்டிலே சைவ சமயத்திற்கு அபாயம் தோன்றியுள்ளது. செந்தமிழ்நாட்டில் சைவ சமயத்திற்கு அபாயம்? நமசிவாயம். அபாயம் யாது, எத்தகையது, யாரால், எவ்வாறு என்பதை சுவாமிகள் விளக்கட்டும். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தின் காரணமாக மனைவியை வெறுத்து மனம் வாடி நாடோடியாக திரிந்த சிதம்பரம் ராமலிங்கம் என்பவர் வடலூரில் மடம் ஒன்று துவக்கி இருக்கிறார். மக்களுக்கு தன் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று அருள் பிரகாச வள்ளலார் என்று தனக்குத்தானே பட்டமளித்துக் கொண்டு பாமர ரஞ்சகமான பாட்டுக்களை எழுதி புத்தகமாக அச்சிட்டு அதற்கு திருவருட்பா என்று பெயரிட்டு பணத்தை பகல்குள்ளே அடிக்கிறார். திருவருட்பா சிவாயனம். சிவபெருமான் அருள் பெற்று சிறந்த மகான்கள் அருளிய தேவாரம் திருவாசகம் போன்ற பன்னிரு திருமுறைகள் அல்லவா திருவருட்பா? தமிழ்நாட்டில் இப்போது தடிபிடித்தவன் எல்லாம் தம்பிரான் என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதா? கல்லாத ராமலிங்கத்தின் பாடல்களுக்கு மக்கள் அபிமானம் காட்டுத்தீ போல் பரவிவிட்டது. அது மட்டுமா, சென்னையில் சில கோயில்களில் தேவார திருவாசக பாடல்களுக்கு முன்பு இவரது பாடல்களை பாடுகிறார்களாம். சாதி இல்லை, சமயம் இல்லை, சமுதாயத்தை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் என்று வேற்றுமை கூடாது என்று சொல்லுகிறார். ஒருமைப்பாடு என்ற ஒரு சொல்லை வைத்து ஊருக்கெல்லாம் சூக்குப்படி தூங்குகிறார். சகல சாஸ்திரங்களை படிக்கவும் கலைகளை பயிலவும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று பிதட்டி பெண்களின் ஆதரவை பெருமளவு பெற்றுவிட்டார். வெள்ளை வேட்டி உடுத்தி தோல் செருப்பணிந்து நடக்கும் அவர் காவி வேட்டி கட்டி பாத புரடனியும் சிவனடியோருக்கே மறைகூவல் விடுகிறோம். நிலைமையை இப்படியே நீடிக்க விட்டால் சைவம் சமயம் திருமுறை திருமடங்கள் எல்லாம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். வாய்கார் அஞ்சற்க தேவாரம் திருவாசகத்தின் சிறப்பை விளக்கி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மதிமயக்கத்தை தெளிவிக்க போலி அறுப்பா மறுப்பு என்ற பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். போலி அறுப்பா மறுப்பு என்ற புத்தகத்தை அச்சிட்டு கூட்டம் கூட்டி இலவசமாய் வழங்கி இவரது மதிப்பை இலவம் வந்து போவோம் பறக்க செய்வோம். இது நாள்பட நிதானமாக நடைபெற வேண்டிய திட்டம். கிருக்கனது செல்வாக்கை நெருக்கி எறிய குறுக்கு வழி என்று கண்டுபிடித்து நெருக்கடியை சமாளிக்க வேண்டும். நெருக்கடியை சமாளிக்க குறுக்கு வழி. சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை சித்தம்பலத்தாடும் சிதம்பரநாதனது அருள் பெற்றவர் அல்ல. அவரது பாடல்கள் மறுப்பா அறுப்பா என்று பெயரிட்டது அதர்மம், அநியாயம், அபச்சாரம் என்று நியாயஸ்தலத்தில் உடனடியாக வழக்கு தொடுத்து அன்றே தடையுத்தரவு வாங்கி அப்புத்தகங்களை பறிமுதல் செய்து ஒதுக்கி விடுவோம். சரியான திட்டம், சரியான திட்டம். உடனடியாக பலன் கண்டு உள்ள மகிழ உருப்படியாக திட்டம். ராமலிங்கம் பிள்ளையை கண்டதும் தாங்கள் எழுந்து கைகூப்பி வணங்கி நின்றதற்கு விளக்கம் தர முடியுமா? நேர்மைமிகு நீதிபதி அவர்களுக்கு வணக்கம். தங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வாரார தருவார் எனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். மாதேவர்க்கே காந்தர் அல்லாராகி அங்கமெல்லாம் குறைந்து அழுது தொழுநோயராய் ஆவுரித்து திண்டுடலும் புலையரேனும் கங்கைவார் கடைக்கரந்தார் கண்பராகி அவர்கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே என்று அப்பர் சுவாமிகள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார்.
அக்கொள்கை அப்படியே பின்பற்றுபவன் நான். நீருபூசிய நெத்தியனராக அவர் வந்தபோது அவரை கண்டதும் எழுந்து நின்று வணங்கினேன். தங்களது உண்மையான விளக்கத்தால் தேவையான சாட்சியம் கிடைத்துவிட்டது. தாங்கள் ஒரு பேரறிஞர், வீர சைவர்களின் வெற்றி கண்ட சேனாதிபதி என்பதை உலகம் அறியும். நானும் அறிவேன். ராமலிங்கம் பிள்ளை கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பன் என்பதை தாங்கள் இன்று இங்கு கண்டீர்கள். எழுந்து நின்று வணங்கினீர்கள். தாங்கள் மட்டுமல்ல, இங்கிருந்து அனைவரும் நின்று வணங்கினர். தாங்கள் எழுந்து நின்று வணங்கியதால் அவர் கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பன் என்பதை நான் கண்கூடாக கண்டேன், உண்மை உணர்ந்தேன். அவர் பாடல்களை அருப்பா என்று அழைக்கலாம், அனைவரும் பாடலாம் என்று சட்டபூர்வமாக அனுமதி அளித்து இந்த வழக்கை விசாரணை இல்லாமலே தள்ளுபடி செய்கிறேன். இந்த இடத்துலதான் சாமி உட்கார்ந்து இருந்தாரு. நானும் ரெட்டியாரம் காத்துக்கிட்டே இருப்போம். பார்த்தார் பார்த்தார் பார்த்துக்கிட்டே இருந்தார். சிந்தனை பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு எந்திரிச்சு பிறந்து போய்கிட்டே இருந்தார். நாங்களும் பின்னாடியே போனோம். அதுவும் கட்டட வைக்கிற அந்த இடத்துலதான் ஒரு கோடு போட்டார். நாங்கெல்லாம் சேர்ந்து தர்மசாலையை கட்டி முடிச்சோம். கட்டம் நடந்துட்டு இருக்கும்போது சாமி இந்த இடத்துலதான் உட்காருவாரு, பாடுவாரு, எழுதுவாரு, சிந்திப்பாரு, எல்லாம் இங்கதான். தர்மசாலை நாளைக்கு திறப்புதான். நேரம் சமையல் சாப்பாடுதான். ஏக அவசரமா இருக்கும். செட்டியார்வாள், கூடலூர்ல சுவாமிகளுக்காக தன்மார்க்க சங்கம் நீங்க ஆரம்பிச்சீங்களே, அது வளர்ந்துதான் தர்மசாலை ஆச்சுன்னு நான் சொல்றேன். அது எப்படி சொல்ல முடியும்? சாமி தான் உறவினர்கள் எல்லாம் இழந்துட்டு ஒரு மாதிரியா இருந்தப்போ கருங்குழி வெங்கட சுப்பரெட்டியார் வந்து கூடலூர்ல ஒரு சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சா சாமிகளுடைய மனசு மாறும்னாரு, அதனால ஆரம்பிச்சது. அந்த சன்மார்க்க சங்கத்துல பிரம்ம சமாஜத்தை எதிர்த்து விக்கிரகாராதனை ஆதரிச்சு சாமிகள் ஒரு பேச்சு பேசினாங்க. மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? வாங்க போங்க. ஆகையால் அன்பர்களே, அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது. பசி என்னும் நோய்தான் உலகத்திலே கொடிய நோய். பசியின் மிகுதியால் பலவித நோய்களும் அறியாமையும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகப்படுகின்றன. பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும், தன்னம்பிக்கை தகர்ந்துவிடும், ஊக்கமும் முயற்சியும் உருக்குலைந்துவிடும், அறிவு கலங்கிவிடும், ஞானம் மறைந்துவிடும், கடைசியில் அவன் ஆத்மாவே கடைத்தேற வழியில்லாமல் போய்விடும். எனவே பசி அகற்றும் அறப்பணி செய்பவனே மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான். உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் நின்று நிலவும் சித்தாந்தம். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்கின்ற திருவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேரின்பத்தை அனுபவித்து வாழ முடியும். ஆகையால் அன்பர்களே, ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள். கல்யாணம், குழந்தை பேறு, தெய்வ பூஜை, பண்டிகைகள் முதலியவற்றின் போது படாரோகங்களுக்காக பொருள் செலவு செய்வதை குறைத்து பசியை ஆற்றும் உயர்ந்த தர்மத்தை செய்து எல்லாவித நலன்களும் பெறுங்கள். இன்று தொடங்கப்படும் நமது தர்மச்சாலை அன்பர்களது ஆதரவினால் இதை நாடி வரும் ஏழை மக்களின் பசிப்பிணியை அகற்றும் கைங்கரியத்தில் என்றென்றும் நிலைக்க அம்பலவானது அருள் புரிவார்கள். என்றும் அணையாது புகைந்து கொண்டே இருக்கட்டும். அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் தீர்க்க அருமருந்தாக அமையட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் அருட்பெரும் ஜோதி. அழைத்து வாடி
மடலோ வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி மடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி திருவார் பொன்னம்பலத்தே திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் சிவசிதம்பர போதர் தெய்வ சபாநாதர் வருவார் அழைத்து வாடி மடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் பிணையோடவும் கொளித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானேது எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானேது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி ஞான சபை என்பது ஆன்ம பிரகாசம் அந்த பிரகாசத்துக்குள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள்ளொளியின் அசைவே நடனம் இவற்றைத்தான் முறையே சிற்சபை என்றும் ஞானசபை என்றும் நடராஜர் என்றும் நடனம் என்றும் சொல்கிறது நம் ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயாசக்திகளாகிய ஏழு திரைகள் உண்டு அவை கருப்பு திரை மாயாசக்தி நீலத்திரை கிரியாசக்தி பச்சைத்திரை பராசக்தி சிவப்பு திரை இச்சாசக்தி பொன்மைத்திரை ஞானசக்தி வெண்மைத்திரை ஆதிசக்தி கலப்புத்திரை சிற்சக்தி ஆகிய இந்த ஏழு திரைகள் விலகினால் அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்புறமா வரேன் வாங்க வாங்க வரேன் போயிட்டு வாங்க
சோமா செட்டியார் எங்க வந்துட்டு போறாரு ஏன் ஜாங்கிரி செட்டியார்னு சொல்லல நீ பேர வேற மாத்தறியா நானா மாத்தன அவர் உன்ன ரத்தனம் விட்டு போறாரு உன் பேர் மாணிக்கம் தான இது எப்படி அது என்ன அவரா மாத்தனாரு அதுவும் மாமன் செய்த வேலை தான் எப்படி முட்டாய் கடைக்கு வந்திருந்தாரு சரி முட்டாய் கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்தாரு ஆஹா மாணிக்கம்னாரு என் பேரு ரத்தனம் நீ மாஜிரலா மாணிக்கம் எனக்கு நீ ஊருக்கு வந்தா ரத்தனமாருன்னாரு இப்ப என்ன நடக்குது நான் வீதியில போகும்போது ரெண்டு தடவை திரும்பி பாக்குறேன் ரத்தனம்னாலும் திரும்புறேன் மாணிக்கம்னாலும் திரும்புறேன் இது என்ன கொடுமை இது என்ன என் மாமனுக்கு இதே வேலையா யார கேக்குறேன் உன்னை தாயா கேக்குறேன் என் பேரை கூட மாத்திட்டார் என் பேர் மச்சக்காலை தானே அடே உன் பேரு இனி மச்சக்காலை இல்ல எச்சக்காலை இல்ல நிறுத்து நல்லா இருக்க எச்சக்காலை எச்சக்காலை ரொம்ப நல்லா இருக்குத இதே இருக்கட்டும் இதே கிட்ட எச்சக்காலை ஏய் மச்சக்கால இப்பதான் உயிரே வந்துதா வாயா சாப்பிட போவோம் நண்பர்களே இந்த கடயுகமாகிய கலியுகத்தில் யோகம் முதலிய சாதனங்களை உங்களால் ஏற்ற முடியாது அதனால் நீங்கள் தோத்திரத்தையே ஈடேறும் மார்க்கம் என கொள்ளல் வேண்டும் ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வதும் சரியல்ல இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படி செய்வதால் அதில் அந்த ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கி விடுகின்றன எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலிய பேதமற்று நிற்றல் வேண்டும் விஷயத்தை நான் எவ்வளவு மூடி மறைச்சு இங்க வச்சிருக்கேன் தெரியுமா அந்த வெள்ளிக்குத்து விளக்கு விவகாரம் என்னான வழியை தெரிஞ்சிருக்குமா சிதம்பரம் சிவகாமி வீட்டுல என்ன ஏன் சொன்னாங்க யார் சொன்னாங்க எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் இப்படி நடந்துக்கிறீங்களா யோ செட்டியாரே செட்டியாரே நான் தான் பேசுறேன் கேளு பேசு பேசு ராமலிங்க சுவாமிகள் இருக்கிறாரு அவர் ஒரு உண்மையான சித்தர் என் மாமன் யான முகப்பாவலர் இருக்கானே ஆனா ஒரு உண்மையான எத்த பேசாம என் மாமன் உறவை கத்திரிச்சுக்கிட்டு புத்தி மதியா புழங்க நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் அடிக்கடி வர்றேன் அடிக்கடி வந்து புத்தி சொல்ற மாதிரி வச்சுக்கிறாங்க வர்றங்க செட்டியாரே கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்பாசாமி செட்டியாருக்கு செய்த அந்தரங்க எச்சரிக்கை எந்தவித பயனும் தரவில்லை ஆகையால் அன்பர்கள் அங்கத்தினர்கள் அவ்வளவு பேருக்கும் வெளிப்படையாக எச்சரிக்கை செய்து பிரசுரம் செய்வது அவசியம் அல்லவா அவசியம்தான் கட்டுப்பாடோட நடந்துக்கணும்னு வேண்டிக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை யாரா இருந்தாலும் சரி உடனடியா வெளியேற்றப்படுவாங்கன்னு திட்டவட்டமா கடிதம் எழுதி போட்ட வேண்டியதுதான் நல்லது ஏன்னு கேட்டா இப்படி சில பேர் ரொம்ப மட்டமா சங்கத்துல நடந்துக்கிறவங்க வெளியேற்றினாதான் ஊழல் குறையும் ஊழல் அடியோடு ஒழிய வேண்டும் அடியோட குறையும்ங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் முயற்சி எடுப்போம் அப்படியே எழுதி அனுப்பிவிடும் அப்புறம் சிதம்பரம் ஆணை திருமஞ்சனத்துக்கு சுவாமிகள் வர்றதா சொன்னீங்க ஓஹோ சாமின்னு சொல்லப்படாதோ சொல்லிட்டீங்களா உங்க கூட சேர்ந்து போகலாம்னு நான் இருந்துட்டேன் என்ன போல பல பேர் இருந்துட்டாங்க அப்புறம் அப்பா சாமி ஊழல் சமாச்சாரம் வேற வந்து மாட்டிக்கிட்டது நீங்களும் நிஷ்டையில இருந்துட்டீங்க என்ன செய்யறது என்ன செய்யறது எல்லாரும் என்ன கேக்குறாங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க சரி எல்லோரையும் தர்மசாலையில் இருக்க சொல்லுங்கள் தரிசனம் கிடைக்கும் அருப்பெரும் ஜோதியை சுத்தமான மனதுடன் தியானம் செய்ய சொல்லுங்கள் சித்தம்பலம் ஞானசபை விளக்க விபவம் பத்திரிகை அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று திருப்பெயர் வழங்குதல் வேண்டும் சத்தியம் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம் மேல் ஏற்றுகிற குளோப் முதலிய விளக்குகளும் வேண்டாம் விளக்கு வைக்கும் காலத்தில் தேக சுத்தி கரோள சுத்தி உடையவர்களாய் திருவாயூர் படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புறவாயர்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும் என்னென்ன அத இன்னொரு முறைப்படிங்க அதாவது 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புறவாயர்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும் மேலபடி விளக்கு வைத்தற்கும் தூசு தொடைத்தற்கும் தொடங்குகின்ற சிறுவரும் பெரியரும்
பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சீரிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். யாவரும் யாவொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞானசபை திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாய் இருக்கின்றவர் கையில் ஒப்புவித்தல் வேண்டும். தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகிறேன். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம். ரொம்ப சரிங்க. இது ஐயா சொல்லி நீங்க எழுதுனதா? இல்ல, இது ஐயாவே எழுதுனது. ஓஹோ, சமச்சட்டியார் அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அகில சகோதர ஒற்றுமையை பாராட்டுமை சங்கத்தில் அங்கத்தினராக வர நீங்கள் அருகரல்லங்கள். நான் சொல்வதை கேட்பதில்லை, என் கருத்தின்படி நடக்கவும் இல்லை. நான் சொல்வதை கவனிக்க மாட்டோம் என்று திடப்படுத்திக் கொண்டீர்கள் போல் என்றால் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ருஷியாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் இன்னும் இதர நாடு அறிவாளி இந்தியாவிற்கு வந்து இதே அகில சகோதர ஒற்றுமை கொள்கைகளை பாராட்டி பிரசங்கிப்பார். இப்போது உங்களுக்கு வீணில் சொல்லும் சிறந்த உண்மைகளை அப்போது நீங்கள் தெரிந்து கொண்டுதான் நடப்பீர்கள். சீக்கிரம் காண்பீர்கள். ஆன்மனே ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே, நாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவனின் ஆணைப்படி கடைவிரித்தோம், கொள்வாரில்லை கட்டிவிட்டோம். இனி இரண்டரை கடிகை நேரம் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம். நீங்கள் இந்த தீபத்தினை கடவுள் எனக் கொண்டு ஜீவகாருண்ய நெறியில் வழிபட்டு உயிர்கள். பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வருவார், அற்புத சித்துக்கள் நிகழ்த்துவார். நான் உள்ளே சென்று 10-15 தினம் இருக்கப் போகிறேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது, வெறும் வீடாக இருக்கும்படி ஆண்டவன் செய்விப்பார். என்னை காட்டிக்கொடார். கதவு திறக்கும்படி அரசாங்கத்தினர் ஆஜ்ஞாவித்தார், ஆண்டவன் அருள் செய்வார். திரும்பவும் வருவோம். அருப்பெரும் ஜோதி என்பது எங்களுக்கு தெரியும். தக்க இடத்திலிருந்து தள்ளி வந்திருக்கிறது.
சுவாமிகளையும் தெரியும், சிஷ்யர்களையும் தெரியும். சொல்லு கதவை. Now, Mr. Todd, the congressman. What are you doing here? ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். Poor feeding and prayer. Poor feeding? Yes. Fine, fine. My donation. Thank you. Thank you. Yeah.